பார்க்கக்கூடியது வந்து கொஸ்டின் நம்பர் 8. இதுவும் அப்படின்னா ஏற்கனவே போட்ட தம்மளுடைய அதே மாடல் தான். இங்க வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷன், யூ ஆர் கிவன் டிமாண்ட் ஃபங்க்ஷன், தேவை சார்பு கொடுத்துருக்கு. தென் சப்ளை ஃபங்க்ஷன், சப்ளை ஃபங்க்ஷன்னா பிஎஸ், தேவை சார்பு அப்படின்னா பிடி, டி ஃபார் டிமாண்ட், எஸ் ஃபார் சப்ளை. அப்போ இந்த ரெண்டுமே ஈக்குவல் பண்ணணும், பிகாஸ் பர்ஃபெக்ட் காம்படிஷன் ஆக்டி ஈக்குவல் க்ரியம், பர்ஃபெக்ட் காம்படிஷன் இதெல்லாமே வந்துச்சுன்னா நம்ம இந்த ரெண்டுமே ஈக்குவல் பண்ணணும். எதுக்காக ஈக்குவல் பண்ணுறதுனா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். வென்னவர் ஒரு சம்பளம் வந்து எக்ஸ் வேல்யூவோ அல்லது பி வேல்யூவோ இருக்கணும், அப்போதான் அந்த எக்ஸ் நாட் பி நாட் வந்து நம்ம போட முடியும். ஸோ ஆஃப்டர் ஃபைண்டிங் எக்ஸ் வேல்யூ நெகட்டிவ் விட்டு, ஏன்னா நம்ம வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் டிஃபரன்ஸ் ப்ரைஸ் இந்த மாதிரிலாம் வருது. ஸோ விலை இந்த மாதிரிலாம் சொல்கிறப்போ நெகட்டிவ்ல வராது. ஸோ கன்சிடரிங் பாசிட்டிவ் வேல்யூ எப்பவுமே எக்ஸ்ல வந்து தான் வென் எக்ஸ் நாட் அப்படின்னு சொல்லி பிகின் பண்ணி finding P0, then P0, X0, usual procedure. Then after finding P0, X0, here PS, P0, X0, then producer supply in varapa P0, X0 beginning day vandrum. Consumer supply appadina at the end, producer supply appadina P0, X0 beginning la vandrum. Idhu nee gavanama paaka vendiyathu supply function edukkanum. Consumer supply, CS appadina varapa we are considering demand function. இத ஸ்டூடெண்ட் வந்து கவனமா வச்சுக்கணும். CS consumer surplus அப்படின்னு வரப்போ யூ ஆர் கன்சிடரிங் டிமாண்ட் பர்சன். இதுவே ப்ரொடியூசர் சப்ளை சாரி சர்ப்ளஸ் அப்படின்னு வர்றப்போ நீ வந்து எது இருக்கணும், சப்ளை ஃபங்க்ஷன் வந்து இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும், இல்லாட்டி ஓல் சம்மே ராங் ஆகிடும். எகைன் ஐ எம் டெல்லிங் யூ, கன்சியூமர் சர்ப்ளஸ் சிஎஸ் அப்படின்னு வந்துன்னா டிமாண்ட் ஃபங்க்ஷன், தென் பிஎஸ் அப்படின்னு வந்ததுன்னா சப்ளை ஃபங்க்ஷன் வந்து எழுது, எஸ்பார் சப்ளை அப்படின்னு சொல்லி ஞாபகம். இதெல்லாம் யூஸ்ஃபுல் ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட் நீங்கள் கால்குலேஷன் வந்து இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் எல்சிஎம் வச்சுருக்கிறோம். நீங்கள் 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு சார் இங்கே 8 இருக்கா, இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 24,000. இது வந்து ரெண்டு ஆட் பண்ணி இது வந்து மைனஸ் பண்ணிட்டு, so the final answer for this 32,000/3 units. So this is the answer for this. Next class, we'll continue.